Welcome to R4S Kitchen. இன்னைக்கு வந்து கடாய் பேண்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. கடாய் பேண்டி செய்யறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ வந்து வெங்காயம் போட்டு அப்புறம் தக்காளி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறது கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடாய் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி ரெண்டுலேயும் பச்சை வாசம் போயிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வருது. ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த வெண்டைக்காவும் வறுத்து வச்ச வெண்டைக்காய் போட்டு இந்த மசாலா பூரா இந்த வெண்டைக்காய் நல்லா புளிக்கட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மசாலா எல்லாம் அந்த வெண்டைக்காய் இறங்கிடுச்சு. இப்போ வந்து கடாய் வேண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு இது.